இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பூண்டு மிளகு குழம்பு. பூண்டு மிளகு இது ரெண்டுத்தையுமே நம்ம அடிக்கடி வந்து உணவில் சேர்த்துக்கணும். நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான சத்துக்கள், எதிர்ப்பு சக்தி எல்லாமே இதில் கிடைக்குது. இந்த பூண்டு மிளகை வச்சு ஒரு ருசியான குழம்பு எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த குழம்பை நீங்கள் ஒரு 3-4 நாள் வச்சு கூட சாப்பிடலாம், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு மிளகு குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் வந்து ஹீட் ஆனதும் நம்ம 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து கடலைப்பருப்பு வறுப்பட்டதும் 2 ஸ்பூன் வந்து தனியா ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி சேர்த்து வறுத்துக்கோங்க. ஜீரகம் மிளகு வந்து வறுப்பட்டதும் 6-7 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாய் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் 7 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து வறுத்தாச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் ஸ்டவ்வை 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் தண்ணி சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இப்போது 1 கடாயில் 5 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயே வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டு நம்ம தாளித்தா தான் இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 4 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ பூண்டு ஆட் பண்ண போகிறோம். நான் 3 பெரிய சைஸ் பூண்டு வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதும் கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தக்காளி வந்து மசிஞ்சு நல்லா வேகும். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போது புளி கரைச்சலை ஆட் பண்ண போகிறோம். நான் 1 லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது அதை சேர்த்துக்க போகிறேன். புளி கரைசல் ஆட் பண்ணதும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 மூடி போட்டு மூடி நம்ம கொதிக்க விட்டுடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஆயில் ஊற்றின ஆயில் வந்து ஓரத்தில் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜை வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லைனா 1 துண்டு வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம இந்த நாட்டு சக்கரையோ வெல்லமோ ஆட் பண்ணும்போது நமக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே வந்து சேர்ந்து மேட்ச் ஆகி வந்துடும். அதுக்காக தான் இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு.
இந்த பூண்டு மிளகு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.